கடந்த ஒரு வாரமாக INX மீடியா வழக்கு அடுத்தடுத்து நிலைக்கு சென்றது. முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் 2019 August 21 விசாரணைக்காக கைது செய்யப்பட்டார். அவர் முன்னதாக முன்ஜாமீன் மற்றும் கைதுக்கான இடைக்கால தடை ஆகியவற்றை கேட்டு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு அளித்திருந்தார். August 20 அவரது முன்ஜாமீன் மனு மற்றும் கைதுக்கான இடைக்கால தடை ஆகிய இரண்டையும் நிராகரித்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதைத் தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார் சிதம்பரம். ஆனால் அதை உடனடி வழக்காக விசாரிக்க இயலாது என்று உச்சநீதிமன்றம் தலைமை நீதிபதிகள் அமர்வு அறிவித்தது. இதன் தொடர்ச்சியாகத்தான் 21 இரவோடு இரவாக வீட்டின் சுவரை ஏறி குதித்து சிபிஐ அதிகாரிகள் அவரை கைது செய்தனர். INX மீடியா வழக்கு கடந்த 12 நடைபெற்று வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த 2007 INX மீடியா நிறுவனத்தின் இந்திராணி முகர்ஜி, பீட்டர் முகர்ஜி ஆகியோர் தங்கள் நிறுவனத்தின் 26% பங்குகளை விற்று வெளிநாட்டில் இருந்து நிதி திரட்ட அனுமதி வேண்டி நிதி அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள அந்நிய முதலீட்டு மேம்பாட்டு வாரியத்தை அணுகினர். அப்போது அவர்களது இந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது. இதனையடுத்து இந்திராணி முகர்ஜி அப்போதைய நிதியமைச்சர் ப. சிதம்பரத்தை அணுகினார். ஆனால் அதற்கு கைமாறாக மகன் கார்த்தி சிதம்பரத்தின் நிறுவனத்திற்கு பீட்டர் முகர்ஜி உதவ வேண்டும் என சிதம்பரம் கூறியதாக கைது செய்யப்பட்ட பின் கொடுத்த வாக்குமூலத்தில் இந்திராணி தெரிவித்துள்ளார். அதே ஆண்டில் INX மீடியா நிறுவனத்திற்கு மொரிஷியஸ் நாட்டைச் சேர்ந்த 3 நிறுவனங்கள் மூலம் 305 கோடி ரூபாய் வரை அந்நிய நேரடி முதலீடு வழங்கப்பட்டிருப்பதாக சோதனை மூலம் கண்டறியப்பட்டது. இந்தியாவின் அந்நிய முதலீட்டு ஊக்குவிப்பு வாரியம் தான் இந்த முதலீட்டுக்கான ஒப்புதலை அளித்ததாக கூறப்பட்டுள்ளது. இந்த 305 கோடி ரூபாய் அந்நிய நேரடி முதலீட்டுக்கு அனுமதி வழங்கியதில் முறைகேடு நடந்துள்ளதாக சந்தேகப்பட்ட நிதியமைச்சகத்தின் புலனாய்வுத்துறை சந்தேகத்தின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்தது. பின்னர் இந்த வழக்கு அமலாக்கத்துறைக்கு அனுப்பப்பட்டது. இந்த நிலையில் சில வருடங்களுக்கு பிறகு கார்த்தி சிதம்பரத்தின் நிறுவனங்களில் நடத்தப்பட்ட சோதனையின் போது அவரின் ஆடிட்டர் பாஸ்கர ராமன் என்பவரின் கணினியில் INX மீடியா தொடர்பான சில ஆவணங்கள் அமலாக்கத்துறைக்கு கிடைத்தது. அதில் INX மீடியா மூலமாக கார்த்தி சிதம்பரம் பெற்ற நிதி குறித்து தகவல்கள் இடம்பெற்றன. இதனைத் தொடர்ந்து 2017 அமலாக்கத்துறை பரிந்துரையின் பெயரில் கார்த்தி சிதம்பரத்தின் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்தது. இது தொடர்பாக கடந்த பிப்ரவரி மாதம் கார்த்தி சிதம்பரம் கைது செய்யப்பட்டு பின்னர் டெல்லி உயர்நீதிமன்றத்தால் ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்டார். கடந்த 2018 டெல்லி உயர்நீதிமன்றத்தில் சிபிஐயின் ஊழல் வழக்குக்கு எதிராக முன்ஜாமீன் மனுவினை தாக்கல் செய்தார் சிதம்பரம். பின்னர் அமலாக்கத்துறையின் பண மோசடி வழக்கிலும் முன்ஜாமீன் பெற மனு தாக்கல் செய்தார். இந்த இடைப்பட்ட காலத்தில் INX மீடியா நிறுவனத்தைச் சேர்ந்த இந்திராணி முகர்ஜி தனது மகள் கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டார். தற்போது சிறையில் உள்ள அவர் கடந்த ஜூலை மாதம் INX மீடியா வழக்கில் அப்ரூவராக மாறுவதாக அறிவித்தார். இதன்பின் கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று இந்த வழக்கில் ப. சிதம்பரத்துக்கு முன்ஜாமீன் வழங்க முடியாது என நீதிமன்றம் மறுத்தது. அதன்பின் ப. சிதம்பரம் தரப்பு உச்சநீதிமன்றத்தை அணுகியது. ஆனால் உச்சநீதிமன்றம் அவசர வழக்காக விசாரிக்க முடியாது என கைவிரித்த நிலையில் 21 இரவு ப. சிதம்பரம் கைது செய்யப்பட்டார். 2017 May 15 INX நிறுவனத்திற்கு விதிகளை மீறி அந்நிய முதலீடாக 305 கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட்டுள்ளது என சிபிஐ வழக்கு பதிவு செய்தது. அதே மாதத்தில் இந்த விவகாரத்தில் பண மோசடி வழக்கு ஒன்றினை பதிவு செய்தது அமலாக்கத்துறை. 2017 June 16 கார்த்தி சிதம்பரத்துக்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டது. 2017 August 10 கார்த்தி மற்றும் இதர 4 பிறப்பிக்கப்பட்ட லுக் அவுட் நோட்டீஸுக்கு தடை விதித்தது சென்னை உயர்நீதிமன்றம். 2017 August 14 உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்தின் தடைக்கு தடை விதித்தது. 2017 August 18 August 23 சிபிஐயிடம் ஆஜராக வேண்டும் என கார்த்தி சிதம்பரத்திற்கு உத்தரவிட்டது உயர்நீதிமன்றம். 2017 September 11 கார்த்தி சிதம்பரத்தின் சொத்து மதிப்பு குறித்து உரையிட்ட தாளில் அறிக்கை ஒன்றை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது சிபிஐ. 2017 September 22 கார்த்தி சிதம்பரம் வெளிநாட்டு வங்கிகளில் இருக்கும் கணக்கினை முடிப்பதற்காக வெளிநாட்டு செல்ல இருப்பதாகவும் ஆனால் அவரை அப்படி செல்ல முடியாமல் முடக்கி வைத்துள்ளோம் என்றும் சிபிஐ அறிவித்துள்ளது. 2017 October 9 கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் தன்னுடைய மகளை சேர்ப்பதற்கு லண்டன் செல்ல அனுமதி வழங்க வேண்டும் என உச்சநீதிமன்றத்தை நாடினார் கார்த்தி சிதம்பரம். 2017 October 9 அரசியல் காரணங்களுக்காக பாஜக அரசு எங்களுக்கு எதிராக செயல்படுகிறது என ப. சிதம்பரம் உச்சநீதிமன்றத்தில் கூறினார். 2017 November 20 லண்டன் செல்வதற்கு கார்த்தி சிதம்பரத்துக்கு அனுமதி வழங்கியது உச்சநீதிமன்றம். 2017 December 8 ஏர்செல் மேக்சிஸ் வழக்கில் சிபிஐ கார்த்திக்கு வழங்கிய சம்மனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் கார்த்தி. 2018 February 8 கார்த்தி சிதம்பரம் சென்னை விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டு டெல்லிக்கு அனுப்பப்பட்டார். ஒரு நாள் போலீஸ் கஸ்டடியில் வைக்கப்பட்டார். 2018 March 5 அமலாக்கத்துறை பதிவு செய்த பண மோசடி வழக்கினை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் முறையிட்டார் கார்த்தி. அதன்பின் 3 சிபிஐ விசாரணைக்கு அனுப்பப்பட்டார். 2018 March 12
12 நாள் நீதிமன்ற காவலில் விசாரிக்கப்பட்ட கார்த்தி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ஜாமீன் கேட்டு முறையிட்டார். 2018 மார்ச் 15 உச்சநீதிமன்றம் கார்த்தி சிதம்பரத்தை கைது செய்வதற்கு இடைக்கால தடை விதித்தது. 2018 மார்ச் 23 ஐஎன்எக்ஸ் மீடியா வழக்கில் டெல்லி உயர்நீதிமன்றம் கார்த்தி சிதம்பரத்திற்கு ஜாமீன் வழங்கியது. 2018 மே 30 டெல்லி உயர்நீதிமன்றத்தில் சிபிஐயின் ஊழல் வழக்கிற்கு எதிராக முன்ஜாமீன் மனுவினை தாக்கல் செய்தார் சிதம்பரம். 2018 ஜூலை 23 அமலாக்கத்துறையின் பண மோசடி வழக்கில் முன்ஜாமீன் பெறுவதற்காக டெல்லி உயர்நீதிமன்றத்தை நாடினார் சிதம்பரம். 2018 ஜூலை 25 உச்சநீதிமன்றம் இரு வழக்குகளிலும் ப சிதம்பரத்தை கைது செய்ய இடைக்கால தடை விதித்தது. 2018 அக்டோபர் 11 அமலாக்கத்துறை இந்த வழக்கில் சிதம்பரத்தின் குடியிருப்பின் 50% இணைத்து அறிவித்தது. 2019 ஜூலை 11 சீனா போரா கொலை குற்றவாளி மற்றும் ஐஎன்எக்ஸ் மீடியாவின் முன்னாள் இயக்குனர் இந்திராணி முகர்ஜி அப்ரூவராக மாறினார். 2019 ஆகஸ்ட் 20 ப சிதம்பரத்தின் இடைக்கால தடை மனு மற்றும் முன்ஜாமீன் மனு ஆகியவற்றை டெல்லி உயர்நீதிமன்றம் நிராகரித்தது. 2019 ஆகஸ்ட் 21 இடைக்கால தடை மற்றும் முன்ஜாமீன் ஆகியவற்றை டெல்லி உயர்நீதிமன்றம் நிராகரித்ததை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து அவசர வழக்காக விசாரிக்குமாறு கோரினார் சிதம்பரம். இதை உச்சநீதிமன்றம் மறுத்தது. அதைத் தொடர்ந்து 21ஆம் தேதி இரவு ப சிதம்பரம் கைது செய்யப்பட்டார். 2019 ஆகஸ்ட் 22ஆம் தேதி டெல்லி சிபிஐ தனி கோர்ட்டுக்கு ப சிதம்பரம் அழைத்துச் செல்லப்பட்டார். நீதிபதி அஜய்குமார் குஹர் முன்பு ஆஜர்படுத்தப்பட்டார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி ப சிதம்பரத்தை 2019 ஆகஸ்ட் 26ஆம் தேதி வரை 5 நாட்கள் சிபிஐ காவலில் வைத்து விசாரிக்க அனுமதி வழங்கி உத்தரவிட்டார். 2019 ஆகஸ்ட் 23 ஐஎன்எக்ஸ் மீடியா தொடர்பாக அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் ப சிதம்பரத்துக்கு முன்ஜாமீன் வழங்கியுள்ளது. இதன்படி இந்த வழக்கில் அமலாக்கத்துறை வரும் ஆகஸ்ட் 26 வரை ப சிதம்பரத்தை கைது செய்யக்கூடாது என உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது.